வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. அதே பிரச்சனை தான், ஒரு பக்கம் விக்ரமன் அமுதவாணன் தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஆப்போசிட்ல யார் இருப்பா, அசீம். அசீம்க்கு சப்போர்ட் பண்ண கதிர்லாம் பாத்தீங்கன்னா அங்க மண்டையை பிடிச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப அங்க விஜய மகேஸ்வரி போயிட்டாங்க. இந்த விஜய மகேஸ்வரி தான் இங்க சேவிங் ஆர்டரை பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன போய் கடைசியில சேவ் பண்றாங்க, அவ்வளோ அக்கிரமம் பண்ண அசீமை வந்து எப்படி மூணாவதா சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது வெள்ளிக்கிழமை நடந்த பிரச்சனை அப்படின்னு தெரியாம மக்களுக்கு ஓட்டு கொடுத்துல, இது அன்பேர் கேம் அப்படின்லாம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வாய் விட்டு இருந்தாங்க. அக்கா, மூணாவதா சேவ் பண்ண அசீம் ஞாபகம் இருக்கு உனக்கு? முதலா சேவ் பண்ணப்பட்ட விக்ரமன் ஞாபகம் இருந்தாரா? அந்த ஞாபகம் இருந்திருந்தா நீ எந்த பக்கம் இருந்திருப்ப? கமல் சார் ஒரு ஹிண்ட் வேற கொடுத்தாரு, இங்க பாதிக்கப்பட்டவங்க வாயே அடைக்கிறீங்க, ஆனா வந்து பாதிக்கிறவங்கள வந்து கண்டுக்க மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அக்கா ஒரு படி மேல போயிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து விக்ரமன் வந்து தனலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேளு அசீம் அப்படின்னு சொல்லிட்டு அசீம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவர் முடியாதுங்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நிக்கிற அக்கா வந்து சொல்றாங்க, என்ன சீன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்வ கோளாறு அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. போன வாரம்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்ததுல அதே போல அழுணுமா? அந்த ஆர்வ கோளாறு அசீம்க்கு சப்போர்ட் பண்றேன்னு போயிட்டு இந்த ஆர்வ கோளாறு அக்கா இருக்காங்கல்ல, இவங்க பயங்கரமா அடி வாங்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க லாஸ்ட் வீக் வந்து கடைசியா சேவ் பண்ணப்பட்டதுக்கே அழுதுட்டு இருந்தேன், இப்ப தூக்கி வெளியே போட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இப்பவும் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன் ஓட்டிங் நிலவரம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அக்கா ஆறாவது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா அசல் கோளாறு மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டு அசலை தூக்கி வெளியே போடுவாரு கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி வாயெல்லாம் விட்டு, இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஓட்டிங்க்கு வேற, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாயை விட்டேன்னா அப்புறமா அசலை வந்து அடுத்த வாரம் போட்டுக்கலாம், இந்த வாரம் இந்த ஆடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட்டு போறாங்கக்கா. இது புரியாம வாயை விட்டுருக்கிறீக்கா, அமைதியா இருக்கா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. எல்லாரும் கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க, கேமை கெடுக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன் அங்க அசீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அசீம் பாத்தீங்கன்னா அங்க நக்கலா டான்ஸ் எல்லாம் ஆறாரம்மா, இவர் டான்ஸ் அதான் நம்ம அந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்லயே பார்த்துமே. நாம கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டங்க, அவர் டீமை சேர்ந்த குயின்ஸையும் கதிரவனும் கலாய்ச்சாங்கல்ல, அதுதான் மரண கலாய் அப்படிங்கிறது. இதுக்கு 1 hour ரிகர்சல் வேற பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க. 3 crore மக்கள் பார்ப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் ஆகலாம் வெளியே போயிட்டு அப்படின்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டான்ஸ் ஆடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஸையும், அதாவது இவர் குயின்ஸி பேபி அப்படின்னு கூடுவார்ல, அந்த குயின்ஸையே காரித்து பிடிச்சி, அண்ணன் ஆர்வ கோளர் அண்ணன் இங்க நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் இருக்கட்டும், அங்க கமல் சார் வருவார்ல அப்ப டான்ஸ் ஆட சொல்லுவாரு, அப்ப என்ன ஆட்ட ஆடுறீங்க, கை உதறுதா கால் உதறுதான்னு சொல்லி பாக்குறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம இவர் கமல் சார் மாதிரி தமிழ் புலவர் மாதிரி வந்து பில்டப் எல்லாம் பண்ணுவார்ல, போன வாரம் ஒரு திருக்குறளை சொல்லி தப்பிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காரு, இந்த வாரம் என்ன திருக்குறள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நாங்களும் அவளை காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லணும் தோணுது. ஆனா ஒரு விஷயங்க, இந்த அடி வாங்குற மேட்டர்ல ஆள் சேர்க்கறதுன்னு அந்த மாதிரிதான் அசீம் பாத்தீங்கன்னா அழகா மகேஸ்வரி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்ப அசீமுக்கு கன்ஃபார்மா அடின்னு நல்லாவே தெரியுது, இப்ப கூடவே யாரெல்லாம் வாங்க போறாங்க அடி, ஆயிஷாக்கும் விழும் நினைக்கிறேன், இப்ப மகேஸ்வரிக்கும் விழும், இன்னும் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம். மூணாவது பிரம பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான், நீங்க தான் சொல்ல நினைச்சா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.